எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சொல்ல போகிறது வீட்டில் டெஸ்க்டாப் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு என்டர்வரும் சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே நோ சிக்னல் என்ட்ரிங் இன் டு தி பவர் சேவிங் மோட். இந்த ப்ராப்ளத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த ப்ராப்ளம் வந்தோடனே சிஸ்டம்னுடைய இதை கவரை கழட்டி ஒரு உள்ளே பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் பார்த்தோன்னா இப்போது பேட்ரியும் ரேமு இது ரெண்டும் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த இதுதான் ரேமு. இது ரெண்டில் ப்ராப்ளம் இருக்கிறது எப்படி இது கரெக்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ரேமு இது ரெண்டு பக்கமும் கிளிப் இருக்கும், அதை மெதுவாக கழட்டி ரேமை ரிமூவ் பண்ணிக்கணும். ரேமு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனை வந்து நம்ம மெதுவாக ரப்பரை, வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்க ரப்பரை அதை வச்சு அப்படியே ரப் பண்ணும். மெதுவாக ரப் பண்ணால் போதும். மேலேயும் அந்த போர்ஷனை மட்டும் ரப் பண்ணி கீழேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இது சிமாஸ் பேட்டரியை மெதுவாக கழட்டிக்கணும். இது கொஞ்சம் இப்படின்னு லைட்டை ப்ரெஸ் பண்ணாவே வந்துடும். அதை கழட்டி இது பாருங்கள், இதுதான் சிமாஸ் பேட்டரி. இந்த சிமாஸ் பேட்டரியுடைய பின்னாடி போர்ஷனை வந்து மெதுவாக ரப் பண்ணி திரும்ப அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடுத்தது ரேம் கார்டை வந்து திரும்ப அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும். இந்த ரெண்டு கிளிப் இருக்குது, இந்த ரெண்டு கிளிப்பை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணும், இல்லைன்னா ரேம் வந்து போயிடும். அதனால் ரேமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும். எஸ், இதுக்கு பேர் எஸ்எம்பிஎஸ். அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து நிறைய இடத்துக்கு பவர் சப்ளை போகுது. ஸோ இந்த பவர் சப்ளையோடைய கேபிள்ஸ் ஏதாவது லூஸ் கனெக்ஷனாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை இல்லாமல் எல்லாத்தையும் டைட்டாக இருக்கான்னு ஒரு தடவை கரெக்டாக லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இன்னும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். கனெக்ஷன் செக் பண்ணதுக்கப்புறம் கவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். மானிட்டருடைய டேட்டா கேபிள் சிபியுக்கு பின்னாடி இருக்கும், அதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் திரும்ப ப்ராப்ளம் வந்தால் உள்ள ரேம் தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த ரேமை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு சரி பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.